ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். ஜன்தன் திட்டத்தின் மூலம் பெண்கள், இளைஞர்கள் மற்றும் விளிம்பு நிலை சமூகத்தினர் கண்ணியமாக வாழ மத்திய அரசு வழிவகை செய்துள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம். திட்டத்தின் 10ஆம் ஆண்டு நிறைவு நாளையொட்டி அதன் வெற்றிக்காக உழைத்த பயனாளிகளுக்கு வாழ்த்து தெரிவிப்பதாகவும் வலைப்பதிவு. நாட்டில் 10 மாநிலங்களில் 12 தொழில் ஸ்மார்ட் நகரங்கள் அமைக்க பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஒப்புதல். 28,602 கோடி ரூபாயில் செயல்படுத்தப்படும் என மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவிப்பு. சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்குகளில் கைதானவர்களுக்கு ஜாமீன் வழங்குவது விதி, சிறையில் தொடர்ந்து அடைப்பது விதிவிலக்கானது என உச்சநீதிமன்றம் கருத்து. கைதானவர் அமலாக்கத்துறை அதிகாரியிடம் அளிக்கும் வாக்குமூலத்தை ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியாது என்றும் நீதிபதிகள் திட்டவட்டம். சென்னையில் 150 புதிய பேருந்துகளின் சேவையை கொடியசைத்து துவக்கி வைத்தார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். 90 கோடியே 52 லட்சம் மதிப்பில் பல்வேறு வசதிகளுடன் கூடிய பேருந்துகள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வந்தன. சமக்ரா ஷிஷா அபியான் திட்டத்தின் கீழ் 573 கோடி ரூபாய் தமிழகத்திற்கு ஒதுக்கப்படாத விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகளுக்கு இபிஎஸ் கண்டனம். ஒரே வார்த்தையில் அழைத்தோம், பாதுகாப்பு அமைச்சர் நாணயத்தை வெளியிட்டார் என்ற முதல்வர் மாநில பிரச்சினைக்கு மத்திய அரசை வலியுறுத்தாதது ஏன் என்றும் கேள்வி. பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் இணைந்தால் மட்டுமே உடனடியாக நிலுவைத் தொகை விடுவிக்கப்படும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பேட்டி. நிதி சுமை ஏற்பட்ட போதிலும் ஆசிரியர்களுக்கு தடையின்றி ஊதியம் வழங்கப்படும் என்றும் விளக்கம். கேட்டால் 573 கோடி ரூபாய் நமக்கு வர வேண்டியது ஜூன் மாதத்துடைய அந்த பணம் இன்னும் வராமல் இருந்து கொண்டிருக்கின்றது. அவங்க பேசும்பொழுதே பார்த்தீங்கன்னா இந்த பிஎம்ஸ்ரீங்கிறத நீங்கள் வந்து ஒத்துக்கணும், பிஎம்ஸ்ரீங்கிறது நீங்கள் ஒத்துக்கணும் அப்படிங்கிற சொல்லும் பொழுது அதில் நீங்கள் என்இபி, ஏன்னா பிஎம்ஸ்ரீ என்ன சார் அப்படின்னா அதில் என்இபியை சார்ந்திருக்கிற இந்த கொள்கைகள்லாம் வருது, இதெல்லாம் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா கல்வின்றபொழுது நம்முடைய மாணவ செல்வங்களுடைய அந்த படிப்பை, அந்த கல்வியை பாதிக்கின்ற வண்ணம் அந்த தொகையை நீங்கள் நிறுத்துவது என்பது சரியாக இருக்காது. தயவுசெய்து முறையாக நீங்கள் பணத்தை அனுப்பி வைக்க வேண்டும் என்பதுதான் ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சராக என்னுடைய கருத்தாக நான் பதிவிக்கிறேன். திமுக எம்பி ஜெகத் ரட்சகர் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு 908 கோடி ரூபாய் அபராதம் விதித்து அமலாக்கத்துறை உத்தரவு. 2017 ரிசர்வ் வங்கி ஒப்புதலின்றி சிங்கப்பூர் நிறுவனத்தில் 42 கோடி ரூபாய் முதலீடு செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் நடவடிக்கை. தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டை விக்கிரவாண்டியில் செப்டம்பர் 23ஆம் தேதி நடத்த விஜய் திட்டம். மாநாடு நடத்த அனுமதி கோரி விழுப்புரம் எஸ்பி அலுவலகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் மனு. சென்னையில் நடைபெறவுள்ள Formula 4 கார் பந்தயத்திற்கு தடை கோரிய மனு மீது நாளை விசாரணை. இன்று பட்டியலிடப்படாத நிலையில் பாஜக செய்தி தொடர்பாளர் தரப்பிலான முறையீட்டை ஏற்றது சென்னை உயர்நீதிமன்றம். தமிழ்நாட்டில் வரும் 31ஆம் தேதி அன்று அனைத்து நியாய விலை கடைகளிலும் அத்தியாவசிய பொருட்கள் விநியோகம். வழக்கமாக மாதத்தின் இறுதி பணி நாளில் ரேஷனில் அத்தியாவசிய பொருட்கள் விநியோகிக்கப்படாத நிலையில் தமிழக அரசு அறிவிப்பு. கிருஷ்ணகிரியில் போலி NCC முகாமில் மாணவிகள் பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்பட்டது குறித்து அறிக்கை அளிக்க தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. அறிக்கையின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட பள்ளிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கவும் பள்ளிக் கல்வித்துறைக்கு ஆணை. டெல்லி சிபிஐ பதிவு செய்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி முன்னாள் IG பொன் மாணிக்கவேல் தொடர்ந்த வழக்கு. விசாரணை பாதிக்கப்படும் என்பதால் அவருக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் சிபிஐ தரப்பு வாதம். திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் அருகே பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் சாலையில் சென்றவர்களை விரட்டி விரட்டி குட்டிய தேனீக்கள். காயமடைந்த 20க்கும் மேற்பட்டோருக்கு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சை.
தனிநபரின் படங்களை அனுமதியின்றி சமூக வலைதளங்களில் வெளியிட்டால் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை. 3 லட்சம் ரூபாய் வரையில் அபராதம் விதிக்கப்படும் எனவும் சென்னை காவல்துறை எச்சரிக்கை. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. வரும் 3ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை தொடரக்கூடும் என்று வானிலை மையம் தகவல். மத்திய கிழக்கு மற்றும் அதனையொட்டிய வடக்கு வங்கக்கடலில் நாளை புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. வடக்கு ஆந்திர கடலோரப் பகுதியில் வரும் 31ஆம் தேதி வாக்கில் நெருங்கக்கூடும் என்றும் இந்திய வானிலை மையம் தகவல். உத்தரப்பிரதேச அரசின் திட்டங்களையும் சாதனைகளையும் சமூக வலைதளங்களில் பகிர்பவர்களுக்கு அதிகபட்சமாக மாதம் 8 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை. தேச விரோத கருத்துக்களை பதிவிடுபவர்களுக்கு 3 ஆண்டுகள் முதல் ஆயுள் தண்டனை வரை வழங்கவும் மாநில அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். பாலியல் வன்கொடுமை குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை விதிக்கும் வகையில் சட்டத்திருத்தம் கொண்டுவரப்படும் என மமதா பானர்ஜி அறிவிப்பு. எதிர்வரும் மேற்குவங்க சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் 10 நாட்களில் மரண தண்டனை விதிக்கும் வகையில் புதிய மசோதா இயற்றப்படும் என தகவல். மேற்கு வங்கத்தில் முழு அடைப்பு போராட்டத்தையொட்டி ஹெல்மெட் அணிந்தபடி பேருந்தை இயக்கிய ஓட்டுநர் பாதுகாப்பு கருதி ஹெல்மெட் அணிந்து கொள்ளுமாறு மாநில அரசு உத்தரவிட்டுள்ளதாகவும் பேட்டி. மேற்குவங்க அரசை கண்டித்து நாளை முதல் 7 நாட்களுக்கு மாநிலம் முழுவதும் தர்ணா போராட்டம் நடத்தப்படும் என பாஜக அறிவிப்பு. கொல்கத்தா உயர்நீதிமன்றம் தர்ணாவுக்கு அனுமதி அளித்துள்ளதாக மத்திய அமைச்சரும் மேற்குவங்க பாஜக தலைவருமான சுகுந்தா மஜும்தார் தகவல். ரிலையன்ஸ் நிறுவனம் மற்றும் டிஸ்னி இந்திய ஊடகங்கள் இணைப்புக்கு இந்திய போட்டி ஆணையம் ஒப்புதல். கூட்டு நிறுவனத்தின் சந்தை மதிப்பு 70,352 கோடியாக இருக்கும் என்றும் கணிப்பு. மத்திய பிரதேசத்தில் 3,500 கோடி ரூபாய் முதலீட்டில் சிமெண்ட் மற்றும் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி ஆலை அமைக்கும் அதானி குழுமம். 3,500 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என அதானி போர்ட் CEO கரண் அதானி அறிவிப்பு. குஜராத்தின் வதோதராவில் வெள்ள பாதிப்பு பகுதிகளை டிராக்டரில் சென்று ஆய்வு செய்த அமைச்சர்கள் மீட்பு பணிகளை துரிதப்படுத்தவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணவு வழங்கவும் உத்தரவு. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.